ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்கு உடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் வீரரான கே எல் ராகுல் கடந்த ஐபிஎல் சீசனில் தொடர்ந்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அனைவரோட கவனத்தையும் ஈர்த்தாரு. அதனைத் தொடர்ந்து அவர் இந்திய அணியிலையும் இடம் பிடிச்சாரு. இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா போன்ற டெஸ்ட் தொடர்களையும் இந்திய அணிக்காக ஓபனிங் பேட்ஸ்மனாக களமிறக்கப்பட்டார். அந்த இரண்டு தொடர்களுமே அவர் தொடர்ந்து சொதப்பி வந்தார். அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா தொடர்லையும் அவர் தொடர்ந்து சொதப்பி வந்ததுனால அந்த தொடரில் பாதியில் இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஒருநாள் தொடர் மற்றும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடர் ஆகியவற்றில் இந்திய அணியில் இடம் பிடிச்சிருந்தார். ஆனால் சமீபத்தில் நடந்த தனியார் டிவி நிகழ்ச்சி ஒன்றில் ஹார்திக் பாண்டியாவோட கலந்து கொண்ட அவர் பெண்கள் பற்றிய சர்ச்சை கருத்து ஒன்று தெரிவித்ததன் காரணத்தினால இந்திய அணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு திருப்பி அனுப்பப்பட்டார். அதன் பிறகு சஸ்பெண்ட் ஆனது ரத்து செய்யப்பட்டு அவர் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான இந்திய ஏ அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். அந்த அணிக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் தொடர்ந்து இரண்டு அரை சதத்தினை விளாசினார். அதன் மூலமா அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இடம் பிடிச்சிருக்காரு. இந்த நிலையில் கே எல் ராகுல் பற்றி பேசியிருக்க தேர்வுக்குழு தலைவரான எம்எஸ்கே பிரசாத் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, உலக கோப்பை போன்ற ஒரு பெரிய தொடர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணிக்கு கண்டிப்பா ஒரு ரிசர்வ் பேட்ஸ்மேன் இல்லாம போகவே கூடாது, அது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கே எல் ராகுல அணியில் எடுத்தது காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்ல பாத்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் கண்டிப்பா சிறப்பா விளையாடினா மட்டும்தான் உலக கோப்பைக்கான இந்திய அணிக்கு தயாராக முடியும். அதனால இந்த தொடர் முழுக்க அவரை நாங்க ரொம்பவே டீப்பா வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே கே எல் ராகுல் உலக கோப்பைக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கணும் அப்படின்னா இதுதான் அவருக்கு கடைசி வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அவர் இந்த தொடர் முழுக்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா கண்டிப்பா இந்திய அணிக்கான உலக கோப்பையில அவர் இடம்பெறுவாரு. அப்படி இல்லாம இந்த தொடர்லயே அவர் தொடர்ந்து சொதப்புனா அவருக்கு ஒரு மாற்று வீரர் அறிவிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.